ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆர்கே ஃபேமிலி விளாக்ஸ். இன்றைக்கி வந்து சாட்டர்டே ஈவினிங்க்கு மேலே தான் வந்து விளாக் எடுக்கவே ஸ்டார்ட் பண்ணுறேன். ஸோ இதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படின்றத இந்த விளாகில் பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்கள். அப்போ நான் தான் நான் வீடியோ போட்டதும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும், வீடியோவாக மிஸ் பண்ணாமல் பார்ப்பீங்க. வாங்க அப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி காலையிலேருந்து எனக்கு விளாக் எடுக்கணும் அப்படின்னு மைண்ட் செட்டே இல்லை. காரணம் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, நான் காலையில் எந்திரிச்சது ரொம்ப ரொம்ப லேட்டு, 8 மணிக்கு மேலே தான் எந்திரிச்சேன். ஏன்னா நேற்றுலேருந்தே பார்த்தீங்க அப்படின்னா மழை வந்து விட்டு விட்டு தான் வந்து வந்துட்டே இருந்தது. நைட்லாம் சரியான மழை, காலையில் எந்திரிக்கும் போதே வந்து நல்ல குளிர், இழுத்து போத்தி தூங்கிட்டே இருக்கலாம் போல தான் இருந்துச்சு. அதனால் வந்து லேட்டாக தான் எந்திரிச்சேன். எந்திரிச்சு பிள்ளைங்களுக்கு மால்ட் ஆற்றி கொடுத்துட்டு அப்புறம் வந்து நாஸ் டீ குடிச்சிட்டு ஒர்க் அவுட் பண்ணணும் அப்படின்னு எனக்கு தோணவே இல்லை. ஸோ இன்னைக்கு டே வந்து ஃபுல்லாக ஆஃபீஸ்லேயே தான் ஓடிச்சு. ஏன்னா தீபாவளி ஆஃபர் போட்டிருக்கோம். ஸோ அதனால் வந்து அந்த ஆஃபரு, பேக்கிங்கு, கொரியர் பேக்கிங்கு, ஸோ அதுலேயே வந்து டே ஃபுல்லாக ஓடிடுச்சு. இப்போ தான் வந்து கொரியர் எல்லாம் பேக் பண்ணி அனுப்பிச்சி விட்டுட்டு சரி விளாக் எடுக்கலாம் அப்படின்னு ஸ்டார்ட் பண்ணுறேன். மழை இப்போயும் பார்த்தீங்க அப்படின்னா நச நசன்னு பேஞ்சிட்டே இருக்குது. தீபாவளி வரைக்குமே வந்து இந்த மாதிரி தான் மழை நச நசன்னு பேஞ்சிட்டே இருக்க போகுது. பட் ஆனால் இதுவும் நல்லா தான் இருக்குது. அந்த சில்லுன்னு ஒரு கிளைமேட்டு, எப்போ பார்த்தாலும் தூங்கிட்டே இருக்கணுன்ற மாதிரி தோணுது. ஸோ அந்த மாதிரி தான் இருக்குது கிளைமேட்டு. மாடிக்கு வந்து பார்த்தேன், ஏன்னா ஃபுல்லாக மழை பெஞ்சிருக்கு. நம்ம செடியெலாம் எப்படி இருக்குது அப்படின்னு, நான் தண்ணியே ஊற்றுறதில்ல. ஸோ டெய்லியும் மழை வருது. ஸோ டெய்லியும் தண்ணி வந்து நான் ஊற்றாமல் டைரெக்டாக வானமே ஊற்றிட்டு இருக்க மாதிரி இருக்குது. நல்லா இருந்தது. சரி அப்படியே வந்து நம்ம சந்தன முல்லை வந்து பூத்துருக்கோம். ஸோ அதை அப்படியே லைட்டாக பறிச்சுட்டு போய் கட்டி வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்திருக்கேன். பறிச்சுட்டு கீழே போய் அதை கட்டி வைக்கலாம். பிள்ளைங்க வந்து குளிச்சு முடிச்சிட்டாங்க. ஸோ அவங்களையும் போய் ரெடி பண்ணி விடணும். செடியில் பார்த்தீங்க அப்படின்னா கம்மியாக தான் பூ பூக்குது. பட் ஆனால் நல்ல வாசமாக இருக்கும். இப்போ பறித்து கட்டி நாளைக்கு காலையில் வச்சுக்கலாம். காலையிலேருந்து மழை தூறிட்டே இருக்குது. விட்டு விட்டு பெஞ்சிட்டே இருந்தது. மழையில் நனைஞ்சிட்டே பூ பறித்ததும் சூப்பராக இருந்தது. செடி எல்லாமே சூப்பராக உயிர் பிடிச்சிருச்சு. ஒரு 2-3 பூ பூக்கிற செடி மட்டும் வாடி போச்சு. செடி வச்ச நாள்லேருந்து கரெக்டாக தண்ணி ஊற்றிட்டு தான் இருக்கேன். இருந்தாலும் அந்த 2 செடி மட்டும் வாடிருச்சு. பூ கொஞ்சம்தான் இருந்தது. நாளைக்கு பூவும் சேர்த்து தான் கட்டி வைக்கணும். பிள்ளைங்க கரெக்டாக குளிச்சுட்டு ரெடியாக இருந்தாங்க. சரி அவங்களுக்கு தலை சீவி ரெடி பண்ணி விட்டுறலாம் அப்படின்ட்டு தலை சீவி விட்டுட்ருக்கேன். ஸ்கூல் டேஸ்னால் பகல்லையே குளிச்சுருவாங்க. லீவு அப்படின்னா ஈவினிங் டைமில் தான் வந்து குளிப்பாங்க. சில்லுன்னு இருக்க கிளைமேட்டுக்கு சூடாக ஒரு கப் டீ குடிக்கலாம் அப்படின்ட்டு டீயை வச்சு குடிச்சிட்ருக்கேன். டீயை குடிச்சு முடிச்சுட்டு போய் பாத்திரத்தை கழுவி வைக்கணும். ஸோ துணியெலாம் கொஞ்சம் மடித்து வைக்கணும். எனக்கு பிடிக்காத வேலை துணி மடிக்கிற வேலை. ஸோ அந்த வேலையை வந்து 2 நாளாக பெண்டிங் வச்சுருக்கேன். ஸோ அந்த வேலையை போய் பார்க்கணும். டீயை குடிச்சிட்டு அடுத்தடுத்து ஒவ்வொரு வேலையாக பார்க்கலாம். ஹாய், இன்னைக்கு வந்து அமேசான்லேருந்து ஒரு பார்சல் வந்திருக்கு. இதுக்குள்ளே என்ன இருக்குது அப்படின்றத ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ஆக்சுவலாக இது வந்து சிங்கில் பாத்திரம் விளக்கிட்டு ட்ரைன் பண்ணுறதுக்காக சைடில் ஒரு பேஸ்கெட் வச்சுருக்கேன் பார்த்தீங்களா, அதுக்கு பதிலாக இது வாங்கியிருக்கேன். ஸோ அதுதான் நினைக்கிறேன், ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ஏன்னா அதுதான் அவ்வளோ பெருசாக இருக்கும். ஸோ அடியில் இந்த மாதிரி ஒரு ட்ரே வருது. ட்ரேக்கு மேலே நம்ம இதை வச்சுக்கலாம். ஸோ நம்ம ஏதாவது தண்ணி வழிஞ்சிச்சு அப்படின்னா அந்த சிங்கில் வந்து கீழே நிற்காம இந்த ட்ரேயில் நிற்கும். நம்ம எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் இதை எடுத்து வச்சுட்டு இந்த தண்ணியை வந்து கீழே சிந்திக்கலாம். ஸோ அந்த பர்பஸ்க்காக இது கொடுத்துருக்காங்க. ஏன்னா கீழே வந்து சிங்க்கு கடியில் அந்த பேஸ்கட் கடியில் தண்ணி தேங்கிட்டே இருந்துச்சு அப்படின்னா அந்த இடமும் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து ஒரு மாதிரி உப்பறிஞ்சு போய் கிடந்துருக்கும். ஸோ அதை அவாய்ட் பண்ணுறதுக்காக தான் இந்த ட்ரே கொடுத்துருக்காங்க. கூடவே வந்து இந்த மாதிரி சைடில் வந்து தொங்க வச்சிட்டோம்னா ஸ்பூன்லாம் போட்டு வச்சுக்கிறதுக்காக. ஸோ நல்லாயிருக்கு. இது வந்து ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் வந்து இருக்குது. இதுக்கு முன்னாடி நான் வச்சுருக்கிறது பார்த்தீங்க அப்படின்னா இரும்பில் இருக்கும். ஸோ அது வந்து மேலே வந்து பெயிண்ட் அடிச்சிருக்காங்க. அது தண்ணியிலேயே இருந்து இருந்து வந்து அந்த இரும்பெல்லாம் துருப்பிடிச்சு போய் கொஞ்சம் கொஞ்சமாக பிஞ்சிட்டு வருது. நான் கையை உள்ளே விட்டேன் அப்படின்னா என் கையெல்லாம் கிழிக்குது. ஸோ அதுக்காக தான் வந்து வேற ஒன்று ஆர்டர் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இதை ஆர்டர் போட்டேன். கரெக்ட் டைமில் வந்து எனக்கு டெலிவரி கிடச்சிருச்சு. ஸோ இதை வந்து சிங்க் கிட்ட இப்போ வச்சு பார்க்கலாம். இதுதான் இப்போ நான் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறது. எப்படி இருக்குது பாருங்களேன். ஸோ இந்த மாதிரி பெயிண்டெல்லாம் வந்து இதெல்லாம் நல்லா துருப்பிடிச்சு போச்சு. அப்பப்போ கையில் கீழே இருக்க தண்ணிலாம் தள்ளி விடுறதுக்காக கையை உள்ளே விட்டேன் அப்படின்னோம்னா கையெல்லாம் கிழிச்சு விட்டுரும். அதுக்காகவே தான் வந்து இப்போ வேற ஒன்று ஆர்டர் போட்டேன். ஆக்சுவலாக இந்த பேஸ்கெட் பார்த்தீங்க அப்படின்னா நான் பெங்களூரில் இருக்கும் போது வாங்கினது. இதே மாதிரி ஒரு 2-3 வச்சுருப்பேன்.
ஏன்னா எனக்கு அங்கே பார்த்தீங்க அப்படின்னா கபோர்ட்லாம் கிடையாது. ஸோ கீழே வந்து ஒரே ஒரு செல்ஃப் மட்டும்தான் இருக்கும். தனித்தனியாக செக்ரிகேட் பண்ணி வைக்கிறதுக்காக, அந்த மாதிரி டப்பர் வேர்லாம் ஒரு இதில் வைக்கிறதுக்காக, குக்கர் ஒரு இதில் வைக்கிறதுக்காக, பெரிய பெரிய இது வைக்கிறதுக்கு ஒரு இதில், பிளேட் வைக்கிறதுக்கு ஒரு இதில் அப்படின்னு தனித்தனியாக வைக்கிறதுக்காகவே வந்து இந்த மாதிரி நான் வந்து பேஸ்கெட் வாங்கியிருந்தேன். இப்போ வந்து இது ஒன்று யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன், அம்மாவுக்கு ஒன்று கொடுத்துருந்தேன், நான் ஒன்று யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்தேன். எனக்கு வந்து ரொம்ப துருப்பிடிச்சு போச்சு, அதனால் வந்து இப்போ மாற்றிடலாம் அப்படின்ட்டு ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் மாற்றிட்டேன். ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் அப்படின்னா நமக்கு வந்து பெருசாக துருப்பிடிக்காது, அப்பப்போ நம்ம க்ளீன் பண்ணிக்கலாம், நல்லாயிருக்கும் அப்படின்றதுக்காக அது வாங்கினேன். அதுவும் அடியில் தண்ணி தேங்கி நிற்கக்கூடாது அப்படின்றதுக்காக அந்த பிளேட்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ அது சூப்பராக இருக்குது. நான் யூஸ் பண்ணி பார்த்துட்டு அது எப்படி இருக்குது அப்படின்றத நான் கண்டிப்பாக ரிவ்யூ சொல்கிறேன். கரெக்டாக இந்த இடத்துல பக்காவாக பொருந்திருக்கு. நான் வந்து சைஸ் எதுவும் பார்க்காம தான் ஆர்டர் போட்டேன். பரவாயில்ல, இந்த இடத்துக்கு வந்து கரெக்டாக ஃபிக்ஸ் ஆகிடுச்சு, கரெக்டாக இருக்குது. அடியில் ட்ரேயும் இருக்கிறது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். கண்டிப்பாக இதை யூஸ் பண்ணி பார்த்துட்டு இதோட ரிவ்யூ எப்படி இருக்குது அப்படின்றத நான் அடுத்த வீடியோவில் வந்து ஷேர் பண்ணுறேன். ரொம்ப நாளாக இந்த பேஸ்கெட் மாற்றணும்னு நினச்சிட்டே இருந்தேன், இன்றைக்கி தான் டைம் கிடச்சிருக்கு அப்படின்னு நினைக்கிறேன். இந்த பேஸ்கெட் நான் அமேசானில் தான் ஆர்டர் போட்டேன். நான் வாங்கும் போது ரேட்டு பார்த்திங்க அப்படின்னா 1200 ரூபா இருந்தது. இப்போ வந்து கிரேட் இண்டியன் ஃபெஸ்டிவல் போய்கிட்டு இருக்குது, இப்போ வந்து 950 ரூபாய்க்கு தான் இருக்குது. சா கொஞ்சம் வெயிட் பண்ணி வாங்கியிருக்கலாமோ அப்படின்னு தோணுச்சு. இதோட லிங்க் வேணும்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், வேணுன்றவங்க செக் பண்ணி பாருங்கள். பிள்ளைங்களுக்கு நைட் டின்னருக்கு மதியம் வச்ச சாப்பாடு இருந்தது, அது கூடவே சிக்கன் குழம்பு ஊற்றி கொடுத்தேன், சாப்பிட்டுட்டு இருக்காங்க. இந்த வீடியோ சண்டே காலையில் எடுத்தது. காலையில் எந்திரிச்சதுலேருந்து டிவி பார்த்துட்டு இருந்தாங்க. 10 மணிக்கு மேலே கையில், அம்மா எனக்கு ஒரு ப்ராஜெக்ட் இருக்குது, ஸ்டெதஸ்கோப் செய்யணும், செஞ்சு தரீங்களா அப்படின்னு கேட்டால், என்னால் செய்ய முடியாது பாப்பா, யூடியூப் பார்த்து நீயே செய், காலையிலேருந்து டிவி பார்த்துட்டு தானே இருக்க அப்படின்னு சொல்லவும், நானே செஞ்சுக்கிறேன் அப்படின்னு டிவி பார்த்து செஞ்சிட்ருக்கா. இப்போ தான் லைவ் முடித்தேன். அக்கா லைவில் வந்து வா போகலாம், பண்ணப்பட்டிக்கு போகலாம் அப்படின்னு சொன்னாங்க. சும்மா தான் சொல்கிறாங்க அப்படின்னு நினச்சேன். நான் வந்துட்டு இருக்கேன், எனக்கு கிளம்பு அப்படின்னாங்க. ஸோ இப்போ பண்ணப்பட்டிக்கு தான் வந்து கிளம்பிக்கிட்டு இருக்கோம். அம்மா வீட்டுக்கு போக போகிறேன். அம்மா வீட்டில் வந்து மீனா வந்து லைவில் கமெண்ட் பண்ணியிருந்தா எங்கள் வீட்டில் பிரியாணி அப்படின்னு, பிள்ளைங்க வா போகலாம் அப்படின்னாங்க. அக்காவும் வர்றதுனால ஒயிட் ரைஸ் மட்டும் வைக்கட்டான்னு கேட்டாங்க. ஒயிட் ரைஸ்லாம் வைக்காதீங்க, நான் வந்து காலையிலேயே வச்சுட்டேன், நான் ஒயிட் ரைஸ் எடுத்துகிட்டு வரேன் அப்படின்றிருக்கேன். ஸோ ஒயிட் ரைஸ் எடுத்துகிட்டு அப்படியே அம்மா வீட்டுக்கு கிளம்ப போகிறோம். இந்த ரெண்டு ட்ரெஸ்ஸும் வந்து மகிழினிக்காக நான் வந்து அமேசானில் வாங்கியிருந்தேன். கண்மணிக்காக ஒரு ட்ரெஸ்ஸு பார்த்துட்டு இருந்தேன். இந்த ரெண்டுமே வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. சரி மகிழினிக்கு வாங்கலாம், மகிழினிக்கு வந்து இந்த மாதிரி வெஸ்டர்ன் டைப்பில் வந்து ஜம்ப் சூட் டைப்பில் வந்து போட்டு பார்த்தது இல்லை நான். ஸோ அவளுக்கு வாங்கலாமே அப்படின்னு தோணுச்சு. ஸோ ரெண்டு செட்டு அவளுக்கு எடுத்து வச்சுருக்கேன், இதை கொண்டு போய் மகிழினிக்கு கொடுக்கணும். இருக்காங்களாம் பக்கத்தில் வந்துட்டேன், இன்னொரு 2 மினிட்ஸ் நாங்கள் பார்த்துக்கிட்டே இரு. வேணா ரோட்டில் கணபட்டிக்கு போகலாமா வேணாமா? போகலாமா வேணாமா? சாப்பாடு அங்கே போய் தான். அத்தை பிரியாணி செஞ்சு வச்சுருக்கேன், நல்ல பிரியாணி சாப்பிட்லாம். என்ன பிரியாணி செஞ்சுருக்காளோ போய் தின்னு பார்ப்போம் வா. காளான் பிரியாணியா? சே ஆமாம் பாப்பா, பிரியாணின்னு சொல்லிச்சு உங்க அத்தை, ஆனால் என்ன பிரியாணின்னு சொல்லவே இல்லைல்ல. ஒருவேளை காளான் பிரியாணியாக இருக்குமோ? பாப்பா நீ அமைதியான பிள்ளை, அமைதியான பிள்ளைன்றா, பேசினாதான் என்ன பாப்பா சண்டே மதியம் லைவ் போயிருந்தேன். லைவை முடிச்சதும் அப்படியே அம்மா வீட்டுக்கு கிளம்பிட்டோம், நானும் அக்கா எல்லாரும் சேர்ந்து. நான் வண்டீங்க? ஆமா வர்றார், வண்டி நிப்பாட்டிட்டு வருவார். புது சைக்கிள் வச்சிருக்கியா? எங்க 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 கண்மணிக்காக எடுத்துட்டு போறேன். இந்த சைக்கிள் இப்ப எடுத்துட்டு போகவே நாங்க வந்திருக்கோம். இப்ப இத தூக்கிட்டு போகவே நாங்க வந்திருக்கோம். தரவே மாட்டீங்களா? மகி அம்மா, செல்ல குட்டி அம்மா, அத்தைய வா வான்னு கூப்பிட்டேல, வந்தாச்சுல. குக்கர் விசில் அடிச்சிருச்சு, குக்கர் விசில் அடிச்சிருச்சு.
பிரியாணி பிரியாணி நீங்க தக்காளி சோறு மாதிரியே இருக்கு. பிரியாணி மாதிரி தக்காளி சோறு போடு போடு பசிக்குது. கண்மணி வா அம்மா உனக்கு ஊட்டி விடுறேன். எங்க எங்க சூப்பர் சூப்பர் எங்க பாப்பாவுக்கு சூப்பரா இருக்கு. நைஸ் நைஸ் நைஸ். இன்னொரு ட்ரெஸ் போட்டு பாத்துடலாமா? சூப்பர் சூப்பர் சூப்பர். எங்க இறங்கி போய் தாத்தா கிட்ட காமி, தாத்தா கிட்ட காமி. மகிழினி பாப்பாவுக்கு நம்ம டீச்சர் அக்காவும் ட்ரெஸ் எடுத்திருந்தாங்க. இந்த கலர் ரொம்ப சூப்பராக இருக்கு அப்படின்னு சொல்லி எடுத்துட்டு வந்திருந்தாங்களாம். மகிழினி பாப்பாவுக்கும் அது சூப்பராக இருந்தது. அது வரும் பார்த்தா இது இது வருது. எட்டி பாக்குறாடி தலகாணி எடுத்துட்டு நடந்து வரும்னு பார்த்தா புள்ள தலகாணில வண்டி ஓட்டிட்டு வருதோ. அம்மா வீட்டுக்கு போனதும் மதிய லஞ்சம் முடிச்சுட்டு மகிழினி பாப்பா கூட விளாண்டுட்டு இருந்தோம். ரித்வினுக்கு புதுசாக சைக்கிள் வாங்கியிருக்காங்க, அதை கண்மணி ஓட்டினா அப்படின்னு சொல்லி ஒரே சண்டை. கண்மணி வந்து எனக்கு இப்பயே புது சைக்கிள் வாங்கி கொடுமா, வாமா இப்பயே கடைக்கு போகலாம் அப்படின்னு எனக்கு கூப்பிட்டுட்டு இருந்தா. ஈவினிங் அப்படியே டீயை குடிச்சிட்டு கிளம்பலாம் அப்படின்ட்டு கிளம்பிட்டோம். அம்மாவுங்க வீட்டில் கோழி குஞ்சு போச்சிருக்கு அப்படின்னு பிள்ளைங்க அந்த கோழி குஞ்சு எடுத்து விளாண்டுட்டு இருந்தாங்க. என் கையில் கொண்டு வந்து கொடுக்கவும் நான் அதை கையில் வச்சு விளாண்டுட்டு இருந்தேன். அங்க வேற ஆளுக்கு ஒண்ணு எடுத்து வச்சு விளையாண்டு இருக்குதுக்க. அழகா இருக்கா? அது கோழி கிட்ட கிட்ட என்ன பயப்படுது? ஆமா பயப்படுது. கொண்டு போய் விட்டுருடா பாவம்டா. பூங்கடா கத்துதே கொண்டு போய் விட்டுரு பாவம். அவங்க அம்மாவை தேடி கத்துதது. மாமா ஏ ரமேஷ் மாமா வாய எப்படி வச்சாரு பாப்பா? ரமேஷ் மாமா வாய எப்படி வச்சாரு? ஐயோ பாய் பாய் பாய். தீபாவளிக்கா கோமாவே இருந்தே பாய். மகி வா போலாம், வா போலாம். வாடித்தங்க 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 வாடித்தங்க. அப்பாக்கு பாய் சொல்லிரு. பாய் அப்பாக்கு பாய் சொல்லு. கிளம்ப சொல்லு மாமாவை கிளம்ப சொல்லு. இங்க பாரு இந்த பிள்ளைக்குதான். அண்ணாவுக்கு பாய் சொல்லிரு. சார் அண்ணாக்கு பாய் சொல்லிரு. அண்ணா ரசிக்கிறே அந்த புள்ள. மகிழினி நாங்கள் கிளம்புவோம் எங்கள் கூடவே வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எல்லாருக்கும் பாய் சொல்லிட்டு வந்துட்டா. ரித்வின் தான் பாப்பாவை தூக்கிட்டு போறாங்களே அப்படின்னு ஒரே அழுக. பாய் மகிழினிக்கு எங்களை விட்டு போக மனசே இல்லை போல. ஒரு மாதிரி உம்முன் ஆயிட்டா. சரி போகலாம், நாளைக்கு ஸ்கூல் இருக்கு அப்படின்ட்டு நாங்களும் கிளம்பிட்டோம். எங்களை ட்ராப் பண்ணுறதுக்காக அக்காவங்க வந்தாங்க. மாமா வந்து எனக்கு உளுந்தங்களி செஞ்சுதா அப்படின்னு கேட்டாரு. சரி எல்லாருக்கும் செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு உளுந்தங்களி வந்தோடனே செஞ்சு கொடுத்தேன். சாப்பிட்டு இருக்காங்க. மாமா எப்படி இருக்கு? பச்சை பிள்ளை ஆசைப்பட்டு கேட்டுச்சு. நல்லா இருக்கா? வரும்போதெல்லாம் சொல்லு மாமா, செஞ்சு தரேன் நான். பாய் பாய்.
அக்காவங்களும் வீட்டுக்கு கிளம்பிட்டாங்க. துணி ரெண்டு மூணு நாளாக மடிக்காமல் வச்சுருந்தேன், சரி இன்றைக்கி நாச்சும் மடித்து வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு மடிச்சிட்ருக்கேன். அவ்வளோதான், இந்த விலாக் இதோட முடிஞ்சது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புகிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்குறேன். அது வரைக்கும் பாய்.